பராசக்தி ஸ்ரீ பர்வதவர்தனி பராமுகம் ஏனம்மா ஆதி பராசக்தி ஸ்ரீ பர்வதவர்தனி பராமுகம் ஏனம்மா சுராரி மகிஷாசுர சம்மர்தனி சுராரி மகிஷாசுர சம்மர்தனி புராரி குந்தலவராளி ரசிகே புராரி மகிஷாசுர சம்வர்தனி புராரி குந்தள வராளி ரசிகே பராசக்தி ஸ்ரீ பர்வதவர்தனி பராமுகம் ஏனம்மா ஆதி பராசக்தி ஸ்ரீ. அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு அம்பிகையை பற்றி இன்றைய தினம் நம்ம ஸ்மரிக்க இருக்கின்றோம். முப்பெரும் தேவியரை பற்றி பார்த்துட்டு வரோம். அவளுடைய வெவ்வேறு ரூபங்கள், வெவ்வேறு க்ஷேத்திரங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த விதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்வரூபம் கன்னியகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபமானது. இந்த கன்னியகா பரமேஸ்வரியாக பெனுகொண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அம்பாளானவள் வீற்றிருக்கின்றாள். வரும் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அருளை வாரி வாரி கொடுக்கும் தெய்வமாக இவள் இருக்கின்றாள். கற்பக தருவாக இருக்கின்றாள் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட கன்னியகா பரமேஸ்வரி இந்த பெனுகொண்டாவில் எப்படி தெய்வமாக வந்தாள் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு கதை. ஒரு சமயம் என்னாது அப்படின்னு பார்த்தா, அந்த பெனுகொண்டான்னு சொல்லக்கூடிய இடத்த குசும சிரேஷ்டர் என்று சொல்லக்கூடியவர் அரசாட்சி செய்து வருகின்றார். அவருடைய மனைவி பேரு குசுமாம்பாள் என்று பெயர். இவர்கள் இருவருக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிற குறை வெகு காலமாக இருந்தது. குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா குருமார்கள் சில ஆலோசனைகள் எல்லாம் சொல்வார்கள். அந்த ஆலோசனையின்படி அவர்கள் புத்திர காமேஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடியதை நிகழ்த்தினார்கள். இருவருமே பராசக்தி இடத்தில் அபரிமிதமான பக்தியை வைத்தவர்கள். அப்படி இருந்ததுனால மனமுருங்கி பராசக்தியை பிரார்த்தனை பண்ணின பலனானது அந்த ஆதி பராசக்தியானவளே ஹோமகுண்டத்திலிருந்து தோன்றினாளாம். தோன்றி இரண்டு பழங்களை குசுமாம்பாளுடைய கையில கொடுக்கிறார். அவளும் அந்த பழத்தை பக்தியோடு வாங்கி அதை உண்டாள். அவள் அதை உண்டாளோ இல்லையோ கருவுற்றாள். இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றது, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. இந்த ஆண் குழந்தைக்கு விருபாக்ஷன் என்று பெயர் வைத்தார்கள். விருபாக்ஷன் நந்திகேஸ்வரருடைய ஹம்சமாக அவதரித்தார் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல பெண்ணுக்கு வாசவி என்று பெயர் வைத்தார்கள். இந்த வாசவிங்கிறவ சாட்சாத் ஆதி பராசக்தியினுடைய ஹம்சமாக அவதரிக்கின்றாள். அப்படிப்பட்ட வாசவியும் விருபாக்ஷனும் ரொம்ப அழகாக நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று வளர்ந்து வருகின்றார்கள். விருபாக்ஷன் ராஜ்யம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப ரொம்ப அதி புத்திசாலியாக விளங்கி எல்லாவற்றிலும் பிரகாசிக்கின்றார். இந்த பக்கம் வாசவியோ கலைகளில் ரொம்ப ரொம்ப தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பக்தியிலேயே எந்நேரமும் இருந்து கொண்டிருக்கின்றாள். இதில் என்னன்னா, இந்த வாசவியானவள் தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்தில் ரொம்ப 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 தீர்மானமாக இருந்தா. என்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல அப்படிங்கிறதுல ரொம்பவே நிச்சயமாக அவள் இருந்துருக்கா. எத்தனையோ பேர் வந்து சொல்கின்றார்கள், பெண் என்றால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், தனியாகலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி கிடையாது, பெண்ணுக்கும் விருப்பம் வெறுப்பு எல்லாமே உண்டு, அதனால் அதற்கேற்பது போல அவர்களும் நடந்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த சமயத்திலேயே பெண்களுக்காக அவள் பேசினது போல இருந்தது. அப்போ அவருடைய தாய் தந்தையும் இவள் சக்தியின் வடிவம் என்பதை உணர்ந்தவர்கள். அதனால் சரி, பெண் ஏதாவது சொன்னால் அவள் யோசிக்காம சொல்ல மாட்டா அப்படின்னு அவர்களும் நம்பினார்கள். இதுல என்ன ஆறுதுன்னு பார்த்தா, 714 கோத்திரக்காரர்கள் உண்டு. அதுல 102 பேர் இவருடைய இந்த முடிவானது சரி என்று சொல்கின்றார்கள். அந்த மாதிரி சமயத்துல விஷ்ணுவர்தனுடைய ஒரு பேராட்சியில தான் மற்ற குறுநிலை மன்னர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அது போல ஒரு மன்னன் தான் இந்த குசும சிரேஷ்டனும். அப்போ விஷ்ணுவர்தன் அந்த இடத்துக்கு ஒரு சமயம் வரும் பொழுது வாசவியை பார்த்து, அவளுடைய அழகில் மயங்கிய விஷ்ணுவர்தன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தன்னுடைய எண்ணத்தை தெரிவிக்கின்றான். அப்போ குசும சிரேஷ்டர் சொல்லிடுறார், இல்லை என் பெண் யாரையும் திருமணம் செய்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்தாச்சு அப்படின்னு திரும்பி சொல்லி அனுப்புறாராம். அப்போ வாசவியிட்டையும் கேட்ட பொழுது அவளும் அதே பதில் தான் சொல்லியிருக்கான். அதனால என்னார்ந்து கோபப்பட்ட விஷ்ணுவர்தன் இந்த நேரத்துல ஒரு யுத்தத்தையே வர செய்தாராம்.
ரொம்ப ரொம்ப மனசு சங்கடமா போச்சாம். வாசவிக்கு தன்னால யுத்தம் ஏற்பட போறது, எத்தனையோ உயிர்களுக்கெல்லாம் சேதம் ஏற்படுமே அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்றாளாம், ஒரு நாளை நியமனம் செய்து அன்றைய தினம் ஹோமகுண்டத்தில் இறங்கி தன்னை மாய்த்து கொள்வதாக முடிவு செய்கின்றாள். அப்படிப்பட்ட வாசவியானவள் ஹோமகுண்டத்துல இறங்கும் பொழுது அவளுடைய முடிவு சரி என்று சொன்ன 102 கோத்திரக்காரர்களும் சேர்ந்து இறங்க தயாரானார்கள். அப்போ 103 ஹோமகுண்டங்கள் தயாராச்சு. அந்த ஹோமக்னியில அத்தனை பேரும் இறங்குறாளாம். இந்த வாசவியானவளும் அதுல கன்னியாகவே இறங்குகின்றாள். கன்னியாக இறங்கிய வாசவியானவள் கன்னியகா பரமேஸ்வரியாக ஆதி பராசக்தியாக அத்தனை பேருக்கும் விஸ்வரூப காட்சியை அங்கு தருகின்றாள். இந்த 102 கோத்திரக்காரர்களுக்கும் அவள் மோட்சத்தை தருகின்றாள். அதன் பிறகு அந்த 102 கோத்திரக்காரர்களுடைய சொந்தம் அவருடைய குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணார்கள், அங்கேருந்து கிளம்பி காசியில போய் எல்லாத்தையும் முடித்து லிங்கத்தை எடுத்து கொண்டு வந்து 102 வாசவி க்ஷேத்திரங்களில் அந்த லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்கின்றார்கள். விஷ்ணுவர்தன் ரொம்பவே மனம் நொந்து போகின்றார். தன்னால் இப்படி ஒரு கதி நேர்ந்து விட்டதே, ஒரு நல்ல மன்னனாக தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டிய நானோ இப்படி மோகத்தின் வழியே சென்றதால் இவ்வாறு ஒரு கிளேசம் ஏற்பட்டு விட்டதே என்று விஷ்ணுவர்தன் வருந்த, அதன் பிறகு நிச்சயமாக தர்மத்தின் வழியே நடப்பேன் என்று சொன்னார். கன்னியகா பரமேஸ்வரி அன்று முதல் தெய்வமாகவே அத்தனை பேரும் கருதி அவளை பெனுகோண்டாவில் பலர் வணங்கி இன்றும் பேரருளை எல்லாம் பெறுகின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட கன்னியகா பரமேஸ்வரியை பற்றி இன்றைய தினம் நாம் ஸ்மரித்தோம். மீண்டும் அடுத்த பகுதியில் மயிலை கற்பகாம்பாளை பற்றி நாம் காணலாம். இப்படி இந்த க்ஷேத்திரத்தின் பெருமையை இன்றைய தினம் நம்ம ஸ்மரித்தோம். இந்த க்ஷேத்திரத்தின் பெருமையை நம்ம மட்டும் ஸ்மரித்தால் போதுமா? இந்த திருத்தலத்தின் பெருமையை உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கொண்டு சேருங்கள். தயவு பண்ணி இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.